இப்படியே கொடுங்க. சரி ஓகே. மத்தியானத்துக்கு முந்தைய இந்த ஒரு செஷன்ல கொஞ்சம் ஒரு பாயிண்ட்ஸ் நான் பார்த்தோம். சரி, இப்போ ஒரு முக்கியமான ஒரு லாஸ்ட் டாபிக் என்ன பார்த்தோம்னா ஜூயிஷ் டபுள். ஸோ இந்த சப்ஜெக்ட் நீங்கள் கேட்டிருக்கிறதுனால நாங்கள் சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகும். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ பாருங்க, இந்த ஒரு சாட்டில் பார்த்தா நீங்கள் பிசி இந்த இதில் பார்க்கும்போது பிசி ஏறிட்டு இருக்கோம், அப்புறமா ஏடி ஏறிட்டு இருக்கோம் இல்லைங்களா. பிசி என்னா? சரி ஓகே. ஏடினா? சரி, பிஃபோர் கிரைஸ்ட்னா பிசி. ஓகே, ஏடினா ஆஃப்டர் டெத் ஆஃப் கிரைஸ்ட். ஓகேவா? ஸோ கிரைஸ்ட் பிறந்த நாள்லேருந்து கிரைஸ்ட் இறந்து போனார் இல்லைங்களா, அந்த டைம் எங்கே இருக்கும்? இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, பிசினா பிஃபோர் கிரைஸ்ட். ஓகே ஆயிடுச்சு. ஏடினா ஆஃப்டர் டெத் ஆஃப் கிரைஸ்ட். அப்போ கிரைஸ்ட் இருந்தால் இல்லைங்களா அந்த டைம் இங்கே சாப்பிட்டீங்களா? சரி, ஆக்சுவலி பிசினா பிஃபோர் கிரைஸ்ட், ஏடினா என்ன தெரியுங்களா? ஏடினா ஏடியா ஏற்படப்படப்பா, அதுவும் நல்ல நல்ல பசங்கள் கேட்குறாரு. சரியா, குச்சி எடுத்து கொடுப்பா பாருங்க. ஏடியனா அன்னோ டொமினோ அனிட்டிச்சுனா அன்னோ டொமினோ அனிட்டி. அன்னோ டொமினோ என்ன தெரியுங்களா, இந்த இயர் ஆஃப் த லார்ட் அனிட்டி பேர். ஓகேவா? அந்த இயேசு கிறிஸ்து இந்த நாள் இந்த என்ன ஆயிடுச்சு அனிட்டி, அதுதான் ஏடி. ஏடியன்னா ஆஃப்டர் டெத் ஆஃப் கிரைஸ்ட் கிடையாது. ஏடியனா அன்னோ டொமினோ அனிட்டி ஆச்சுங்களா. எப்பவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, நெக்ஸ்ட் டைம் பதில் கொடுக்கும்போது. சரி, அதில் பிசிடி ஏடி இருக்கும். சரி, இப்போ நாங்கள் ஜாமெட்ரியில் ஒரு கிராஃப் போடுறோம் சரிங்களா உங்களுக்கு. ஆ, ஜாமெட்ரியில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் சரிங்களா. இங்கே எல்லாம் ப்ளஸ்ஸோ கரெக்டா, இங்கெல்லாம் மைனஸ்ஸு சரிங்களா. அதே அதே போல் இப்படி இங்கெல்லாம் இங்கெல்லாம் மைனஸ்ஸு சரிங்களா. ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மைனஸ் ஒன். சரி, இப்போ இது ஜாமெட்ரியில் போடுறோம். இப்போ இப்படியே இந்த காலக்கணக்கில் பார்க்கும்போது பிசி யூனிட் இருக்கும், ஏடி யூனிட் இருக்கும். சரி, இதில் கூட சென்ட்ரல் என்ன பண்ணும், என்ன வருதோ ஜீரோ வருதுமா? இப்படியே பார்த்தா என்ன வரணும், இங்கே ஜீரோ வரணும். சரி ஓகே, அப்படியே போடலாம் ஜீரோ ஆச்சுங்களா. ஆ, நெக்ஸ்டா ஒன் டூ ஆச்சுங்களா, ஒன் டூ. ஆ, இப்போ கேல்குலேஷன்ஸ் எடுத்த பிறகு ஒன் பிசிலிருந்து ஒன் ஏடி வரைக்கும் எவ்வளோ எவ்வளோ இருக்குது? ஆ, இன்னும் இன்னும் கிளியர் எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம் பாருங்க. இங்கே 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 ஒரு பாயிண்ட் எடுத்து இப்போ ஏசு கிறிஸ்து எப்போ பண்ணா டூ டூ பிசி என்ன பண்ணார், ஏசு கிறிஸ்து பிறந்தார் சரிங்களா. அப்போ டூ பிசி பிறந்தாருன்னா பாருங்க, ஏசு கிறிஸ்து எங்கே பிறந்தார், இப்போ இங்கே இருக்கார். டூ பிசினா இங்கே வரணுமா இங்கே வரணுமா? டூ பிசி அக்டோபரில் என்ன பண்ணார், ஏசு கிறிஸ்து பிறந்தார் அப்படின்னு என்ன தெரியுங்களா, ஏசு கிறிஸ்து எங்கேயோ பிறந்திருக்கார் சரிங்களா. டூ ஏடியில் வரும்போது ஏசு கிறிஸ்துக்கு எவ்வளோ வயசோ, போகிறோம் நீங்கள் கேல்குலேட் பண்ண எவ்வளோ வரும் பாருங்க, ஒன் டூ த்ரீ டேக்ட் எவ்வளோ வச்சுருக்கீங்களா சரிங்களா. ஆக்சுவலி உங்களுடைய ரெஃபரன்ஸ் என்ன தெரியுங்களா,
குரோனாலஜியில் இந்த ஜீரோ வேல்யூவே வருதில்லை. எப்படி வரும் தெரியுங்களா? இந்த சார்ட் பாருங்க, இந்த ஒன்று என்ன எப்படி இருக்கும் தெரியுங்களா? இப்படி தான் இருக்கும். என்ன பாருங்க, நம்ம இந்த ஒரு இதில் கிளியராக பார்க்கலாம். பாருங்க, ஏசு கிறிஸ்து 2 BC பிறந்தாருன்னா 2 AD எவ்வளோ வயசுன்னு பார்க்கணும். பார்த்தா ஜெனரலாக என்ன சொல்கிறோம், 2 2 - 2 இல்லை 2 + 2 பண்ணிட்டு என்ன சொல்கிறோம், 4 சொல்கிறோம் இல்லைங்களா. கரெக்டாக பார்த்தா எவ்வளோ தெரியுங்களா, ஏசு கிறிஸ்து 2 BC அக்டோபரில் பிறந்தார். 2 AD அக்டோபரில் எவ்வளோ வயசு இருக்கேன், சிம்பிள் கால்குலேஷன்ஸ் எடுத்தால் 4 இயர்ஸ். ஆக்சுவலி கரெக்டாக கால்குலேட் பண்ண எவ்வளோ தெரியுங்களா, 3 இயர்ஸ் தான். எப்படி ஆக்சுவல் ஆச்சுங்களா? ஆ பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் இங்கே 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 இருக்க பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, நினச்சிக்கோங்க. August 1, 1946 நான் பிறந்திருக்கிறேன், ஓகேவா? May 1, 2006 எனக்கு எவ்வளோ வயசு? August 1, 1946 May 1, 2006 வரைக்கும் எவ்வளோ வயசு? 60 இல்லைங்களா? எப்படி 2006 - 1946 பண்ண எவ்வளோதான், ஆனால் 60 இயர்ஸ் தான் இருக்கு. 60 கிடையாது, நீங்கள் என்ன இருக்கும் மந்த்ஸ், ஆகஸ்ட்டு அப்புறமா மே கன்சிடர் பண்ணா 6 மந்த்ஸ் என்ன இருக்கும் இல்லைங்களா? அதனால வயசு ஏஜ் சொல்லும்போது எப்படி சொல்கிறோம், 60 இயர் சொல்கிறோம்மா. எவ்வளோ சொல்கிறோம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்புறமா சொல்கிறோம், இல்லைனுக்கு என்ன சொல்கிறோம், 59 இல்லைங்களா? இந்த ஒரு பாயிண்ட் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த குரோனாலஜியில் கூட பார்க்கும்போது ஏசு கிறிஸ்து பிறந்தா இல்லைங்களா, அந்த ஒரு சொல்லும் போது எப்படி சொல்கிறாங்க, 2 BC என்ன சொல்கிறோம் அந்த ஒரு இதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸாம்பிள், ஓகேவா? அப்புறம் இன்னொரு பாயிண்ட், இப்போ பாருங்க, இப்போ BC இருக்கும் இல்லைங்களா, கிறிஸ்துக்கும் முன் இல்லைங்களா, கீமோ. இந்த கீமோ இருக்கிற எல்லா ஒரு கேலண்டர் எந்த மாதிரி கேலண்டரோ, எந்த ஒரு இதில் நாள்களில் கால்குலேட் பண்ணிட்டு இருந்தார். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நாங்கள் நாள் பார்க்கும்போது ஒரு மாதத்தில் எவ்வளோ நாள் இருக்கும், 30, 31, 29 இல்லைங்களா, 28 கூட இருக்கும். சரி, இது எந்த பேசிஸ் மேல கால்குலேட் பண்ணுறோம், சன் இல்லைங்களா, அதுக்கு நம்ம என்ன கேலண்டர்னா லூனார் கேலண்டர் இல்லைங்களா. இன்றைக்கி இருக்கிறது என்ன கேலண்டரோ, சாரி சோலார் கேலண்டர் கரெக்ட் இல்லைங்களா. சோலார் கேலண்டர்னா ஒரு வருஷத்தில் எவ்வளோ நாள் இருக்கும், 365 1/4 டே இருக்கும் இல்லைங்களா. இது AD, அதுதான் லுகோரியஸ் கேலண்டர் சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ நான் யூஸ் பண்ணுற கேலண்டர் லுகோரியஸ் கேலண்டர், ஓகேவா? இதுதான் AD, ஆல் கால்குலேட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் சன், அதுதான் சோலார் கேலண்டர், ஓகேவா? ஆனால் கிறிஸ்துக்கும் முன்னு பாருங்க, அந்த நாட்கள் எல்லாம் எப்படி தான் கல்யாணம் பண்ணிட்டுருந்தாருன்னா, அந்த சந்திரத்தின் ஒரு மூமெண்ட்ஸ் மூலியமாக தான் பேசுகிற மூமெண்ட்ஸ் ஆஃப் த மூன். அதனாலே அதுக்கு என்ன பேருன்னா லூனார் கேலண்டர். என்ன கேலண்டரோ லூனார் கேலண்டர் இல்லைங்களா. அதனால இந்த லூனார் கேலண்டருக்கும் சோலார் கேலண்டருக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸும் இருக்கும். எப்படி பாருங்க, இன்னைக்கு நான் யூஸ் பண்ண ஒரு சோலார் கேலண்டரில் ஒரு நாள் எவ்வளோ வருஷங்கள் இருக்கும், சாரி ஒரு வருஷத்தில் எவ்வளோ நாள் இருக்கும், 365 அண்ட் வாட்டர். நான் என்ன பண்ணுறேன், டெசிமலில் போட்டுட்டுறேன் கரெக்டா. சரி, இது சோலார் கேலண்டர் ஆச்சுங்களா. லூனார் கேலண்டரில் எவ்வளோ இருக்கும், யார் சொன்னார், 365 குவார்ட்டர் சொல்லார், லூனாரில் பாதி எட்டாக கொடுக்குறீங்களா. சரி, எப்படி சொல்கிறீங்க 365? சரி சரி, எப்படி சொல்கிறீங்க, எந்த அது பைபிள் இருக்குதா, ஆ சரி ஓகே, பைபிள் எதுவுமே இல்லை, லூனார் கேலண்டர் பற்றி ரெக்கார்டு இல்லை, சோலார் கேலண்டர் பற்றி ரெக்கார்டு இல்லை. ஹிஸ்ட்ரியில் பார்த்தா லூனார் கேலண்டருக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நாள் தெரியுங்களா, 354 1/3 டே. 1/3 என்ன தெரியுங்களா, டெசிமல் எழுந்து போதும், 0.33 இதுதான் லூனார் கேலண்டர் சரிங்களா. என்ன கேலண்டரோ சோலார் கேலண்டரோ லூனார் கேலண்டரோ. சரி, கிறிஸ்துக்கு முன்னே யூஸ் பண்ண ஒரு கேலண்டரும் வேறு, கிறிஸ்துக்கு பின்போ யூஸ் பண்ண கேலண்டரும் வேறு. ரெண்டு கேலண்டர் எப்படி தான் மேட்ச் பண்ண முடியும்,
இந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் பைபிள் க்ரோனாலஜி எப்படி கல்குலேட் பண்ண முடியும் ஆமாம் இல்லையா? எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கும்? 9 days டிஃபரன்ஸ். ஒரு வருஷத்துக்கு 9 days டிஃபரன்ஸ் எடுத்தால் எவ்வளோவா? 4000 இயர்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் 10 days. ஒரு வருடத்துக்கே 10 days எடுத்தால் எவ்வளோ? ஆல்மோஸ்ட் 2-3 இயர்ஸ் டிஃபரன்ஸ் வந்துடும் இல்லைங்களா? அப்படியே நான் 1874 கரெக்டாக சொல்ல முடியாது சரிங்களா? இதுக்கு என்ன வெளிச்சம் என்ன 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 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோம்? யாராவது இப்படி கேட்டா என்ன சொல்றீங்க? நாங்கள் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு என்ன இது கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. என்ன கொடுக்கலாம்? 3 3 16 எப்படி சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு சொன்னா 3 16 எப்படி சொல்கிறீங்க? வெரி குட், ஆவரேஜ் சரிங்களா? ஏன் என்ன பண்ண கேட்குறீங்களா? இது ரெண்டு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுங்க. எவ்வளோ ஆவரேஜ்? 8 9 கரெக்டா? 719.58 ஆவரேஜ்னா டிவைடட் பை 2 பண்ண எவ்வளோ வரும்? 3 எவ்வளோ வரும்? 359. மொபைல் யூஸ் பண்ணுங்க சீக்கிரமா, எனக்கு வரது 359.79. இப்போ இது நம்ம பிக் பஜார் அது இதெல்லாம் கடையா இருக்கும் இல்லைங்களா? பில் பண்ணுறாரு சரிங்களா? எப்படி பில் வரும்னு நினச்சிக்கோங்க. 359.79 அப்போ 21 பைசா காசு கொடுப்பாரு. என்ன பண்ணுறா பார்த்தீங்களா? ரொம்ப கிளாடி. என்ன பண்ணிடுறா? 360 ரவுண்டாக பண்ணிடுறாரு இல்லைங்களா? அதனால பைபிள் கேலண்டர் என்ன தெரியுங்களா? பைபிள் கேலண்டரோ சோலார் கேலண்டரோ கிடையாது, லூனார் கேலண்டரோ கிடையாது. பைபிள் கேலண்டர் டிஃப்ரெண்ட்டோ. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நாள்? 364 பார்த்தீங்களா? தேவனுக்கு நல்லா தெரியும் ஃபியூச்சர் டைமில் என்ன வரும். இந்த மாதிரி குழப்பம் எல்லாம் வரும் ஆகிட்டு தேவன் என்ன பண்ணிட்டா சரிங்களா? ஃபஸ்ட்டே யோசனை பண்ணி லூனார் கேலண்டரும் எடுக்கல, சோலார் கேலண்டரும் எடுக்கல, ரெண்டும் மேட்ச் ஆகணும். அந்த மாதிரி ஆவரேஜ் கேலண்டர் என்ன பண்ணிட்டாரோ எடுத்துட்டார். அதனால் பைபிள் வச்சுட்டு க்ளீனாக கணக்கு எடுக்கும் போதும் நமக்கு எந்த டிஃப்ரென்ஸும் என்ன வருது இல்லை வருது இல்லை பார்த்தீங்களா? தேவன் எவ்வளோ பிளான் பண்ணிட்டு அப்புறங்க இல்லைங்களா? உலக தோற்றுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணாரோ ஆட்டுக்குட்டியே இல்லைங்களா? அவர் மைண்டில் அப்படி வச்சாரன்னா இதெல்லாம் என்ன தேவன் முன்னாடி எவ்வளோ ஜெஜ்வி இல்லைங்களா? என்னென்ன ஒரு இதெல்லாம் பாயிண்ட் பண்ணால் கூட தேவன் என்ன பண்ணுறாரு இதெல்லாம் தேவன் எல்லாம் கிளியராக வச்சிருக்கார் இல்லைங்களா? அதான் இது ஒரு க்ளியூ உங்களுக்கு ஓகேவா? சரி, அதனால நெக்ஸ்ட் பாயிண்ட் வருது இப்போ சப்ஜெக்ட்க்கு ஓகேவா? ஜூயிஷ் டபுள் சரிங்களா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் என்ன பண்ண சரிங்களா? ரெட்டிப்பு கொடுத்தார். அந்த சப்ஜெக்ட் கேட்டுருக்காங்க இல்லைங்களா? சரி ஓகே, சில ஒரு பாயிண்ட் ரிவைஸ் பண்ணிட்டு நான் சீக்கிரமாக போயிடலாம். ஜக்கேரியா, ஜக்கேரியா 9th chapter ஓபன் பண்ணுங்க. பாத்தீங்களா? உங்க ராஜா உங்க இடத்துல வருகிறார். எப்படி வருகிறதா? கழுத குட்டி மேல வருகிறான்னு கொடுத்துருக்க இல்லைங்களா? இந்த ப்ராப்பர்ஸி எப்போ ஃபுல்ஃபில் ஆச்சு இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில? எப்போ எருசலேமுக்கு வந்தாரோ அந்த ப்ராப்பர்ஸ் என்ன ஆச்சு கரெக்டாக ஃபுல்ஃபில் ஆச்சு இல்லைங்களா? இந்த ப்ராப்பர்ஸ் சொல்லிட்டு தேவன் என்ன சொல்றா சரிங்களா? 12th verse போடுங்க. என்ன பண்ணல? மன திரும்பல. அப்போ என்ன ஆச்சு தெரியுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து கரெக்டாக எருசலேம் வரும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு. மேத்யூ 23 படிங்கோ.
எத்தனையோ தருவேன் உங்களுக்கு இப்படி பண்றதுக்கே மனதாகின்றே சொல்லிட்டாரு இல்லைங்களா. திரும்பவும் தேவனும் சொல்லிட்டாரோ அதே போல இயேசு கிறிஸ்து நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாரு யாருக்கு, இஸ்ரேலுக்கு. ஆனா இஸ்ரேலுக்கு என்ன இல்ல, மனசே இல்ல. அதனால இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டார், பாத்தீங்களா, இஸ்ரேலுங்களை தேவன் அங்கே ரிஜெக்ட் பண்ணிட்டாரோ. ரிஜெக்ட் பண்றதுக்கு அப்புறமா தேவன் என்ன சொல்றாரோ, சீக்கிரம் வாங்க 9 சாப்டர் 12 வர்ஸ் கண்டினியூ பண்ணுங்க அப்படியே. தேவன் ரெட்டிப்பான நன்மை கொடுத்தாங்களா, அவருக்கு நன்மை கொடுத்தாங்களா தீமை கொடுத்தாங்களா, பனிஷ்மெண்ட் தான் கொடுத்தாங்க இல்லைங்களா. அப்படியேனா இது வரைக்கும் நன் கரெக்டான டிரான்ஸ்லேஷன் கிடையாது. இங்கிலீஷ் என்ன சொல்றது சரிங்களா, இவன் டுடே ஐ டிக்ளேர் தட் ஐ வில் ரெண்டர் அன்டு தி டபுள் சொல்லிட்டாரு. ரெட்டிப்பு உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாரு. ரெட்டிப்பு நன்மைன்னு சொல்ல தீமே நின்றுட்டா எதுவுமே சொல்ல, ரெட்டிப்பு என்ன பண்ணுற கொடுக்குறேன். அப்படியே நீங்க நாங்க ஒரு நியூ டெஸ்டமெண்ட் இருக்கிற ப்ராபர்ட்டிகள் அப்புறமா ஹிஸ்டரியில பார்க்கும் போது தேவன் இஸ்ரேலுக்கு எல்லாம் கொடுக்கல, நன்மை கொடுக்கல, கரெக்டாக நல்லா தெரியும். தேவன் என்னதான் கொடுத்தா நல்ல அடிதான் கொடுத்தாரு அதுங்களா. அதனால ரெட்டிப்புன்னு கொடுக்கும் போதோ என்ன என்ன மீனிங்ல தேவன் சொன்னார், ரெட்டிப்புனிட்டி என்ன மீனிங்ல சொல்றாருன்னா, ஒரு காலத்துல உனக்கு இவ்வளோ போர்ஷன் ஃபுல்லு நன்மை கொடுத்துருக்க பாருங்கோ, அதே ஒரு போர்ஷன் அழுவாக என்ன பண்ற உங்களுக்கு தீமையே கொடுக்குறேன்னு சொல்லிட்டா தேவன். அதுதான் ரொம்ப கரெக்டான மீனிங் ரெட்டிப்புன்னு சொல்றீங்களா. அதுக்கு அது வருகிற ஒரு வார்த்தை ஹீப்ரோ வந்து மிஷ்னேன்னு வரும். மிஷ்னேனா பக்கா டபுள், உங்களுக்கு ஒரு டபுள் போர்ஷன் கொடுக்குறேன். ஒரு போர்ஷன் ஒரு நல்ல நன்மை கொடுத்துருக்க இல்லைங்களா, இதே போல ஒரு போர்ஷன் என்ன பண்ற உங்களுக்கு பக்கா பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்ட்டு தேவன் சொல்லிட்டாரு. அதனால இந்த ஒரு டபுள் கவுண்ட் பண்றதுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கா, எப்போ இயேசு கிறிஸ்து எரசனுக்குள்ள கழுதை மேல வந்தாரோ அன்னைக்கே அந்த டபுள் கவுண்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணார். அதனால இயேசு கிறிஸ்து எரசனுக்கு எப்போதான் வந்தார் அந்த ஒரு இது மேல கழுதை மேல பார்க்கும் போதோ இயேசு கிறிஸ்து எப்போ வந்தாரோ, எந்த வருடத்துல வந்தாரோ, எந்த எந்த டைம் எந்த இயர் 30 அது அவர் வயசு, எந்த காலத்துல வந்தாரோ, எந்த இயர் இயேசு கிறிஸ்து 33 வயசு இருக்கும் போது அவர் இயேசுக்கு அப்படி வந்தார் இல்லைங்களா. அப்போதான் சிலுவையில் என்ன பண்ணிட்டாரோ வாழ்க்கை கொடுத்துட்டார் இல்லைங்களா. எந்த டைம் எந்த டைம் தெரியுங்களா, கரெக்டாக 33 AD. 33 AD இந்த பக்கா ப்ராப்பர் ஏன்னாச்சு கம்ப்ளீட் ஆகிய ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு இல்லைங்களா. 33 AD இந்த ப்ராப்பர் ஃபுல்ஃபில் பாருங்க எப்படி தெரியுங்களா, அப்போ தான் படுத்து இல்லைங்களா. டேனியல் ஃபர்ஸ்ட் சாப்டர், சாரி டேனியல் 9 சாப்டர், அந்த ஃபர்ஸ்ட் அட்வைஸ் ப்ராப்பர்சி கடைசி வாரம் வரைக்கும் மசியா நடுவில் பெண்களுக்கா போடுவார்கள் அப்படின்னா 3.5 இயர்ஸ் இப்படி 3.5 இயர்ஸ் அப்படி இந்த இந்த 70 AD எங்காவது எப்போ 36 AD 3.5 இயர்ஸ் அப்படியே பின்னாடி போனால் எவ்வளோ வரும் 33 AD. ஸோ 33 AD இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணா இஸ்ரேலுங்களை கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டார். இப்போ தேவன் என்ன சொல்கிறதா, இங்கே நின்று என்ன பண்ண உங்களுக்கு ரெட்டிப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அப்படின்னா இந்த டைம் என்ன எவ்வளோ எவ்வளோ இந்த டைம் இந்த டைம் கேல்குலேட் பண்ண என்ன தெரியுங்களா, நாங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு போர்ஷன் கொடுத்தாருங்களா, ஒரு சிங்கிள் போர்ஷன் ஆஃப் பிளெஸிங், அந்த டைமு எவ்வளோ இன்றைக்கி என்ன பண்ணோம் கேல்குலேட்டு பண்ணும். ஸோ தேவன் வந்து இஸ்ரேலர்கள் தேவன் எப்போதான் கவுண்ட் பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணார் பார்க்கும்போது அவரு அப்ராஹாம்ல கவுண்ட் பண்ணல, இஸ்ரேல் ஜாத்தியாக எப்போதான் கவுண்ட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணனா எப்போ யாக்கோபு மறிக்கும் போதும் அந்த ஒரு டெத் பெட்ல 12 பேரும் மக்களை கூப்பிட்டு ஒருத்தருக்கு ஒரு ஆசிர்வாதம் பண்றாருங்களா, அந்த டைம்ல என்னாச்சு இந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது. அதனால இப்போ இந்த பீரியடு நான் என்ன பண்ணலாம் கேல்குலேட் பண்ண, நீங்க பண்ணிருக்கீங்களா ஸோ அது தேவையில்லை இல்லைங்களா ரிவைஸ் பண்ணுறதுக்கு, ஸோ நெசசரி இல்லை. ஓகே என்ன பண்ணலாம்னா 1845 நமக்கு நல்லா தெரியும்
ಯಾಕೋ ಮರಿತಾರೆ ಇಲ್ಲ ಹಂಗೆ ಅಲ್ಲಿದೆ 36 ಎಡಿ ವರೆಗೆ ಕರೆಕ್ಟ್ ಎಕ್ಸಾಕ್ಟ್ ಪೀರಿಯಡ್ ಏನಾನಾ 1845 ಇಯರ್ಸ್ ಇಲ್ಲಿಂಗ ದೇವನು ಇದು ನನ್ನೇ ಕೊಡ್ತಾರ ಯಾರಿಗೆ ಇಸ್ರೇಲ್ ಜನಕ್ಕೆ ದೇವ್ರು ಏನೋ ಸಲ್ಲ ಇಪ್ಪೋ ಇಪ್ಪೋ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಎಪ್ಪೋ ಇಸ್ರೇಲ್ ಜನ ರಿಜೆಕ್ಟ್ ಮಾಡಿಟ್ಟಾರೋ ಹಿಂಗೆ ಏನ ಕೊಡಕ್ರೆ ಅವ್ಲಿಗೆ ರೆಟ್ಟಿಸ್ ಕೊಡಕ್ರೆ ಇಪ್ಪೋ ನೀಂಗೆ ಸೊಲ್ಗ 36 ಎಡಿಲಿಂದ ಇರ್ರಿ 1845 ಇಯರ್ಸ್ ಕೌಂಟ್ ಮಾಡ ಹಿಂಗೆ ಅವರು ತರ್ಟಿ ಸಿಕ್ಸ್ ಎಡಿಲಿಂದ 1845 ಇಯರ್ಸ್ ಕೌಂಟ್ ಪಣ್ಣ ಎವಡ 1878 ಇಲ್ಲಿಂಗ್ಲಾ ಅಪ್ಪ 36 ಪ್ಲಸ್ 1845 ಕರೆಕ್ಟಾಗಿ ಎವಡವ್ರಣ 1878 ಏನ ಅವನು ಇಪ್ಪ ಇಸ್ರೇಲ್ಗೆ ಇಸ್ರೇಲ್ಗೆ ಏನ ಬರ್ಬೇಕು ತಿರುಂಬಿ ಫೇವರ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅಂತ ದೇವನ್ ಸಲ ಪಡಂಗು ಐಸಾಯ ಐಸಾಯ 48 ಚಾಪ್ಟರ್ 1 & 2 பாத்தீங்களா தேவன் என்ன சொல்ற உலகத்து ஜனங்களுக்கு எருசலேம் கூட எப்படி பேசுங்க ஆற்றுங்கள் அப்புறமா கேட்டுருங்கள் அப்படின்னு ஆற்றுங்கள் அப்படி பேசுங்க ஆனா இன்னைக்கு உலகத்தில் இருக்க ஜனங்கள் இஸ்ரேல் பார்த்து எப்படி பேசுறாரா இஸ்ரேல்ல கம்ப்ளீட் வேர்ல்ட் மேப்ல என்ன பண்ணிடலாம் ஏத்திடலாம் என்ன பண்ணிருக்காரு இன்கே பிளான் பண்ணினே இருக்காரு ஆனா தேவன் சொல்றாரு டைம் முடிஞ்சு இஸ்ரேலுக்கு தண்டனை கொடுக்குற டைம் என்ன ஆச்சு இப்போ கம்ப்ளீட் ஆச்சு இன்னைக்கு மேல என்ன கொடுக்குறேன் இஸ்ரேலுக்கு ஃபேவர் கொடுக்குறேன்னு சொல்லும் போதும் உலகத்தின் ஜனங்கள் ரியாக்ஷன் பாருங்க அதனால சாத்தா வச்சு ரொம்ப கிளாடி இல்லைங்களா நல்லா தெரியும் ஸ்கிரீன் வித் இல்லைங்களா யார் உண்மையான ஸ்கிரீன் வித்தோ கிறிஸ்து சபை இல்லைங்களா ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துவன் கம்ப்ளீட்டாக இது பண்ணிடலான்ட்டு என்னோ பிளான் பண்ணா ஆனால் என்ன ஆகல எதுவுமே ஒர்க் ஆகல இயேசு கிறிஸ்துவன் சாவாச்சிடலாம் ஸ்கிரீன் சுற்றினே ஸ்கிரீன் வித்துனே அப்படியே என்ன பண்ணலாம் சாவாச்சிடலான்ட்டு ஆனால் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இயேசு கிறிஸ்து என்ன ஆகல எவ்வளோ வாட்டி அவர் கல்லடிச்சுட்டு சாவாச்சிடலான்ட்டு என்ன பண்ணாரு எவ்வளோ பிளான் பண்ணாரோ எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஆனால் ஒரு நாள் என்ன வச்சுருங்களா எப்பவுமே வந்துட்டு சாவுலேருந்து தப்பிட்டு போயிட்டு இருந்த இயேசு கிறிஸ்து ஒரு நாள் என்ன சொல்கிறார் சரிங்களா சிஷன் கூப்பிட்டு என்ன சொல்றது என் வேலை வந்ததோ நான் எருசலேம் போயிட்டு என்ன பண்ணோம் சாவணும் சொல்றாரு அப்போ சாத்தானுக்கு என்ன ஆயிருக்கணும் கொஞ்சம் சந்தோஷாயிடுச்சிங்களா ஜெய் யோசனை பண்ணுங்க அவர் யோசனை பண்ணிட்டாரு ஏன்னாப்பா இந்த மனிதனை சாவடிக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணிருக்கிற ஆனா முடியல இப்ப இவரே வாங்க சொல்றாருன்னா என்ன இருக்கும் ஓ அப்போ எனக்கு இவரு இவரு மறைச்சா எனக்கு எனக்கு என்ன இருக்கும் அத்தனை என்ன பண்ற இவர் பிளான் சேஞ்ச் பண்ணிட்டாரு இன்னைக்கு என்ன பண்றது சாவக்கூடாதோ இவர் பிடிச்சா பண்றது யாருடைய வேலை பாத்தீங்களா அதனால ஃபர்ஸ்ட் பேசணும் விட்டா என்ன ஆகிட்டு ஆண்டவரே இப்போ எப்பவுமே சொல்லாதீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நீங்க சத்து போனா படி இருக்கீங்க பாத்தீங்களா பிளாத் என்ன சொல்லிட்டாரோ வாங்கப்பா உக்காரங்கோ பேசலாம் எனக்கு சொல்லுங்க நான் என்ன பண்றேன் உங்களுக்கு நமக்கு எதனா வந்துட்டு நம்மளுடைய தமிழ்நாடு கவர்னர் அப்படி கூப்பிட்டு பேச நான் என்ன சொல்றேன் சார் இப்படி எல்லாம் பண்ணிட்டா சார் தயவுசெய்து வேலூர்ல ஒரு செக் கொடுத்துருங்க சார் ஒரு இடம் கொடுத்துருங்க சார் என்ன பண்றான் ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேவர் கொடுத்துருங்க பேசுறேன் இல்லைங்களா பாத்தீங்களா இயேசு கிறிஸ்து எந்த ஒரு வாய் கூட தெரியல இல்லைங்களா அவர் தானே தெரியும் இதெல்லாம் யார் தான் பேசினிருக்காரு முன்னுமாக்க பாத்தீங்களா அப்படியே அதெல்லாம் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் சபை தான் டார்கெட் இல்லைங்களா சபை எப்படி என்ன ஆயிட்டோம் இல்லைங்களா அது கூட ஃபெயிலியர் ஆயிடுச்சு இல்லைங்களா ஆன்டி கிரைஸ்ட் பீரியட்ல கம்ப்ளீட் சபை எடுத்ததுக்கு என்ன ட்ரை பண்ணா ஆனால் 1846 கிளென்சிங் ஆஃப் த சாங்சுரி பண்ணிட்டு தேவன் சத்தியத்தை கொண்டு வந்தார் சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் டார்கெட் என்ன தெரியுங்களா இப்போ எதுவுமே பண்ண முடியல இயேசுக்கு ஆடி வந்துட்டார் இப்போ 1874 சடனாக ஷாக் ஆயிடுச்சு இல்லைங்களா வீட்டில் இருக்கிற ஒரு பலமான ஒரு மனிதர் கரெக்டா ஸ்ட்ராங் மேன் ஆஃப் தி ஹவுஸ் இல்லைங்களா சடன் ஷாக் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறாரு இப்போ நெக்ஸ்ட் என்ன தெரியுங்களா பிளான் அவர் நல்லா தெரியும் பைபிள் பற்றி எல்லாம் நல்லா தெரியும் தேவனுடைய பிளான் சொல்ல இது கூட தெரியும் நெக்ஸ்ட் தேவனுடைய ராஜா எங்கே தான் ஸ்தாபனம் ஆகணும் எங்கே தான் ஸ்தாபனம் ஆகணும் பூலோகத்தில் இஸ்ரேலே ஸ்தாபனம் ஆகணும் அதனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா புரஜாதி ஜனங்கள் யாருக்கு அகேன்ஸ்டாக கொண்டு வந்திருந்திருக்கானா இஸ்ரேல் ஆனால் திஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் காட் சரிங்களா இதோ சாத்தான் பண்ணல சாத்தான் என்ன இருக்கா நான் தான் பண்ணியிருக்கேன் ஆனால் உண்மையாக யார் தான் பண்ணியிருக்காங்க இல்லை விட்டுருக்கா நாய் விட்டுருக்காங்க செயின் கட்டி அப்படியே தேவன் என்ன பண்ணியிருக்காரோ விட்டுன்னு இருக்காரு அவரே வேலை மூவ் பண்ணுறதுக்கு ப்ரோக்ரஸ் பண்ணுறதுக்காக இல்லைங்களா அதில் பாருங்க சாத்தான் எவ்வளோ கிளாடி இல்லைங்களா பாருங்க தேவன் என்ன சொல்கிறதோ கம்ஃபர்ட்டாக பேசுங்கோன்னு சொல்கிறாரு ஆனால் உலகத்தின் ஜன்களை எல்லாம் என்ன பண்ண மாட்டாரோ
கம்ஃபர்ட் ஆகி பேச மாட்டாரோ. அந்த நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணு அப்புறம் அப்படியே தண்டனை கொடுத்தவர்களா சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் போயிட்டு இஸ்ரேல் என்ன சொல்ல தெரியுங்களா, இஸ்ரேல மீட்டிங் பண்ணிட்டு நீங்க எல்லாம் இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுங்களில் கிறிஸ்தவர்களுக்காக என்ன பண்ணுங்க கன்வெர்ட் ஆகும்னு சொல்றாரு. ஆனா பிரதர் ரசல் இஸ் த ஒன்லி பிரீச்சர் இன் திஸ் வேர்ல்டு டு கோ அண்ட் கம்ஃபர்ட் இஸ்ரேல் அபவுட் ஜயனிசம் சரிங்களா. பிரதர் ரசல் ஒரு மீட்டிங் பண்ணாரா, அவர் எல்லாம் சட்டத்துக்கு வர்றதுக்கு அப்புறமா ஒரு 19th century போயிட்டு மீட்டிங் பண்ணாரா, வேர்ல்டு வார் நடக்கல, நடக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு மீட்டிங் பண்ணிட்டு என்ன சொல்ல தெரியுங்களா, 2 லட்சம் யூதர்கள் என்ன பண்ணாரா கூப்பிட்டாரா. அந்த ஆடிட்டோரியம் அந்த போட்டோ பார்த்து ரீப்ரடியூஸ் எவ்வளோ அருமையாக இருக்கும் தெரியுங்களா, ஒரு பெரிய அரினா ஃபுல் சர்க்கிள் மாதிரி இருக்கும் ஆடிட்டோரியமும், 2 லட்சம் யூதர்கள் உட்காந்துருக்காரு இங்கே ரசல் நடுவில் ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்க ஒரு போடியம் மேலே உட்காந்து ஸ்பீச் கொடுப்பாரு. எவ்வளோ ஒரு அவர் பேசியிருக்கா தெரியுங்களா பிரதர் ரசல், 4 to 5 hours ஜயனிசம் பற்றி பைபிள் என்ன சொல்கிறது கிளியராக எடுத்து காமிச்சிருக்காரு. அது பார்த்த உடனே கடைசியில் யூதர்கள் ரொம்ப சந்தோஷாயிச்சியா ஏத்துறீங்களா, எல்லா கிறிஸ்தவர் வந்து யூதரை திட்டித்தான் போறாரோ எல்லாம் வந்துட்டு கிறிஸ்தவருக்காக கன்வெர்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரோ. ஆனா இந்த மனிதன் பாருங்கோ எதுவுமே சொல்லாதே அந்த விசுவாசத்தை நிறுத்திருங்கோ, தேவன் உன் மூலியமாக பூலோகத்துல ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணாரு சொல்லுங்கப்பா. அவர் ரொம்ப சந்தோஷாயிடுச்சு, அவ்வளோ கங்க்ராச்சுலேட் பண்ணாரா இதுக்கு ரசல்கே. அதனால பாருங்க டிஃப்ரென்ஸ் பாருங்க பைபிள்ல எப்படி இருக்கும், தேவன் என்ன சொல்லிட்டாரு கம்ஃபர்டாக பேசுங்க இல்லைங்களா. ஆனா இன்னைக்கு என்ன பண்றது தெரியுங்களா, இஸ்ரேல் ஜனங்கள்ல பாத்தே பாருங்க என்ன பண்றாரு பாருங்க அப்படியே இருக்கோம். ஜோயல் 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 3rd chapter 1st verse 3rd verse வரைக்கும் புரியும். அந்நாட்களில் பாத்தீங்களா இஸ்ரேல் திரும்பி கூப்பிட்டு வர நாட்களிலே பாத்தீங்களா இப்ப யார்தான் கொண்டு வர்றாரோ எல்லா ஜாத்திகளே இஸ்ரேல் குறித்த யார்தான் கொண்டு வர்றாரோ தேவன் தான் கொண்டு வர்றாரோ இல்லைங்களா. சாத்தானுடைய பிளான் எதுவுமே இல்லை இப்போ எல்லாம், சாத்தான் என்ன ஆயிடுச்சு யாருடைய கட்டு போட்டாயிச்சு தேவன் அவ்வளோதான். இப்போ யார் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரோ உலகத்தில் இருக்கிற எல்லா தீமைகள் யார் தான் அனுமதினு இருக்காரு, இப்போ தேவன் தான் அவருடைய பர்பஸ்க்காக நல்ல பர்பஸ்க்காக என்ன பண்ணிருக்காரோ அனுமதி கொடுத்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் அப்புறமா பாத்தீங்களா இஸ்ரேல் எப்படி சீட்டு போட்டு இருக்காரா, எப்படி சீட்டு போட்டிருக்காரா திரும்ப பிடிக்கும் பாத்தீங்களா, ஆண் குழந்தைகளுக்கு எதுக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்காரா, ஒரு வைசி ஸ்திரீக்காக இல்லைங்களா. அப்படின்னா இஸ்ரேலுடைய இது பாருங்க திரு புறஜாத்திகளுடைய பார்வையில இஸ்ரேலுங்களை எப்படி இருக்காரா, அவன் போயிட்டு விட்டுட்டு யார் என்ன பண்ணுங்க வெவ்வேறு கூப்பிட்டு வாங்க சொல்ற ஒரு நிலைமையில இருக்காரா, அப்படி அவ்வளோ கேவலமா யார் இருக்காரா, இஸ்ரேல் ஜனங்கள் புற ஜாத்தியோட ஜனங்களோட பார்வையில இருக்காரா. நெக்ஸ்ட் அப்புறமா பாத்தீங்களா இஸ்ரேல இருக்கிற ஒரு ஸ்திரீ என்ன பண்ணிடலாம் வித்திடலாம் எதுக்காக, கொஞ்சம் குடிக்கிறதுக்கு என்ன குடிக்கிறோமா இல்லைங்களா. அந்த மாதிரி மோசமான கண்டிஷன் யாரோட பண்றாங்க இப்படி மனிதனை வித்துட்டு அட்லீஸ்ட் ஒரு சோடா பாட்டில் வாங்கலான்னு அந்த மாதிரி ஐடியா பண்ண வேண்டிட்டு யாருக்கு சுற்று இருக்கிற ஒரு எல்லா ஒரு அரப் கான்டினென்ட்ல இருக்கிற எல்லா முஸ்லீம்ஸ் எந்த மென்டாலிட்டி இப்படி இஸ்ரேல் எல்லாம் பண்ணிட்டா கம்ப்ளீட்டாக வேர்ல்டு மேப்லேருந்து வாஷ் அவுட் பண்ணிடலாம். ஆனால் தேவன் என்ன சொன்னார் பாருங்க அப்ராம்க்கு வாக்குத்தத்தை கொடுத்தாருங்களா, அப்ராம் சொல்லும் போது என்ன சொல்ல பாருங்க ஜெனிசிஸ் 15th chapter ஜெனிசிஸ் 15th chapter 18th verse புரியுங்க பிரதர். உடன்படிக்கை
இஸ்ரேலோட அது ஒரு பார்டர் இருக்கும். பைபிள்ல என்ன சொல்ற பாருங்க, பார்டர் 15 சாப்டர் படிங்க திரும்பி. எகிப்தின் நதி நீங்க சொல்லுங்க, எகிப்தின் நதி எது? நைல் நதி இல்லைங்களா? பாருங்க அதுதான் ஃபர்ஸ்ட் பார்டர், இஸ்ரேல் பார்டர். என்ன சொல்லுங்க, இன்னைக்கு இருக்குதா நைல் நதி? எங்க இருக்கும், யாரும் பார்டர்? எகிப்த் பார்டர். தேவன் என்ன சொல்றது, தட் இஸ் ஆக்சுவல் த பார்டர் ஆஃப் இஸ்ரேலோ இல்லைங்களா? அங்கே இல்லைங்க, இங்கே இருக்கும். திருப்பிடி ஐஃப்ராத் நதி இன்னைக்கு எங்கே இருக்கும்? ஐஃப்ராத் நதி, ஐஃப்ராத் நதி ஒரிஜினல் எங்கே இருக்குதா? எங்கே இருந்து சொல்லுங்க, ஐஃப்ராத் நதி. ஐஃப்ராத் நதி மேலே யார் தான் ஊர் கட்டினாரா? பாபிலோன் ராஜா எங்கே இருந்ததா? ஐஃப்ராத் நதி மேல் தான். பா இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற பாபிலோன் எது சொல்லுங்க, இன்னைக்கு இருக்கிற பாபிலோன் எது சரிங்களா? இராக்கு. இன்னைக்கு இருக்கிற ஈராக்கு சதாமசன் இறந்து போயிட்டாங்க. அதான் பேபிலோன், ஏன்ஷியன்ட் பேபிலோன் இன்னைக்கு இருக்கிற ஈராக்கு. பாருங்க இஸ்ரேல் வேர்ல்டு மேப் பார்த்தோம். நீங்க தேவன் சொல்லிட்டாரு என்ன கொடுக்குற, இஜிப்ட்ல எங்க ஒருக்க கொடுக்குற நீங்க உங்களுக்கு இடம். இன்னைக்கு உலகத்தைய ஜனங்கள் என்ன போடுறாட்டிங்களா, சீட்டி போடுறாங்க. என்னைக்கே சீட்டி போடுறானா, அந்த பையனை விட்டுட்டு என்ன பண்ணுங்க, வெவிச்சார ஸ்கிரீனை கொடுப்பாங்க. அந்த ஸ்கிரீனை விட்டுட்டு என்ன பண்ணல, வருவா ஒரு ஃபுல் பாட்டில் எடுத்துவாங்கன்னு சொல்றாங்க. அன்னைக்கு இருக்க உள்ளுகத்தி கண்டிஷன் பாருங்க. அதனால ஏசாய சொல்லிட்டாரு, எப்படி பேசுங்க இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்து கம்ஃபர்டபுளாக பேசுங்க. அப்படியெல்லாம் என்ன என்ன பண்ணுங்க, பேசாதீங்க. அவருக்கு எல்லாம் என்ன கொடுத்தோம் தண்டனே, யார் கொடுத்துட்டேன், நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால அந்த ஒரு ஃபேவர் என்ன பீரியட் ஆஃப் டிஸ்ஃபேவர் முந்திச்சு. இப்போ இருக்கிற டைம் என்ன தெரியுங்களா, பீரியட் ஆஃப் ஃபேவர் ஃபார் இஸ்ரேல். அதனால 1845 இயர்ஸ் கரெக்டாக கிடைச்சியா அந்த பேக்கர் பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்க பாருங்க 1845 இயர்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்களா, தேவனுக்கு இஸ்ரேல் எனக்கு நல்ல தண்டனை கொடுத்தாரு. பாருங்க அங்கே என்ன ஆச்சு பாருங்க, எப்போ ஏசு கிறிஸ்துனா வந்துட்டு அந்த சிலுவையில் அடிச்சாரோ, இஸ்ரேலுக்கு கொடுத்த ஃபேவர் என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆகி அப்படியே டவுன் ஆயிடுச்சு. இங்கே 1878 திரும்பி இஸ்ரேலுக்கு ஃபேவர் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே என்ன ஆயிடுச்சு, அந்த ஒரு யூசரில் இருக்கிற ஒரு சமுதாயம் அப்படின்னா அந்த ஒரு ரிலிஜியஸ் சிஸ்டம் அவர் போயிட்டு கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணார் ஏசு கிறிஸ்து. எவ்வளோ வருடங்கள், 3.5 இயர்ஸ் மினிஸ்ட்ரி ஒர்க் பண்ணிட்டு வரி ஜெருசலம் இருக்கிறவரும் அந்த யூதர்களை கரெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணார். ஆனால் ஒருத்தரும் என்ன பண்ணல, நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணல, ஏசு கிறிஸ்து இடத்துல திரும்பல. அதனால 3.5 இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த இஸ்ரேலில் இருக்கிற ஜூயிஷ் ரிலிஜியஸ் சிஸ்டம்னா கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டார். அப்படியே ஏசு கிறிஸ்து 1874 1878 வரைக்கும் என்ன பண்ணிட்டு சரிங்களா, இந்த உலகத்தில் வந்துச்சு ஃபர்ஸ்ட் பேபிலோன் தான் கரெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பேபிலோன் கரெக்ட் ஆயிச்சா, எதையும் சொல்கிறேன் இல்லைங்களா, பேபிலோன் குணமாக்குறபடி என்ன பண்ணுங்க, ஒரு மருந்து என்ன பண்ணுங்க எடுத்து போங்க இல்லைங்களா, படிக்கோ ஏன் சொல்கிறாரு. படிக்கோ ஜெரேமியா 51, ஜெரேமியா 51:7 படிக்கும். பாத்தீங்களா பாபிலோன் எப்படி இருக்குதா, தேவனுடைய பார்வையிலே பொன் பாத்திரம் சொல்லிட்டாரு இல்லைங்களா. அதனால பொன் பாத்திரம்னா தேவன் ஒரு காலத்துல பாபிலோன் தான் ரெகனைஸ் பண்ணிட்டே இருந்தார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பேர் கிறிஸ்தவரையும் தேவன் என்ன பண்ணாரு, ஒரு காலத்துல ரெகனைஸ் பண்ணாரு இல்லைங்களா. ஒரு காலத்துல அவர் தான் யூஸ் பண்ணா தேவன். ஆனா இப்போ என்ன சொல்றாரு புரியுங்க, அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது பாத்தீங்களா. ஆனா என்ன பண்ணிச்சுன்னா, உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு நல்ல மதுபானம் கொடுவோம்னு சொல்லும் போதும் இவர் என்ன கொடுத்துட்டாரு, எல்லாருக்கும் நல்லா கொடுத்தாரோ உண்மையா கொடுத்தாரு, என்ன கொடுத்தாருன்னா உண்மையே தெரியக்கூடாதோ அந்த மாதிரி அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு, இருக்கு நல்லா நல்லா கழுபட்டி சாராய் கொடுத்தாரு சரிங்களா. சாராய் என்ன தெரியுங்க உங்களுக்கு, காணால் நல்லா சொல்றாரு, காணால் கல் பட்டி சாராயனா தேர்ட் கிரேடர் லிக்கர் அனிட்டி அதுதான் பேரும் சரிங்களா. என்ன சொல்றாரு உங்க வாசல தமிழ்ல அதான் பட்டி சாராய் பாருங்க. அந்த மாதிரி லெவலுக்கு என்ன பண்ணிட்டு குடிச்சிருக்காரு, எல்லாம் எவ்வளவு நல்லா குடிச்சிருக்காருனா இல்லப்பா நடக்க வரைட்டே வரைட்டே சமாதியம் சொல்லும் போதும் ஒத்துக்கிறாரா, ஆத்மா சாகுறோம் வந்துட்டு சொல்லும் போதும் ஒத்துக்கிறாரா, திரையக்கத்தை இல்லைன்னு சொல்லும் போது ஒத்துக்கிறாரா, உண்மை சொன்னா என்ன பண்ண மாட்டாரோ, நல்லா குடிச்சவனு போயிட்டு உண்மை சொல்லுங்க. அவன் என்ன சொல்றா,
இல்லை இல்லை ஒன் பஸ் தான் வந்து இருக்கோம், இல்லை நான் நல்லா குடிச்சவனுக்கு எப்படி இருக்கும், நாலு பஸ் வந்து இருக்கும் அட் அ டைம் இல்லைங்களா, அப்படி அந்த மாதிரி ஃபீலிங் பார்த்தீங்களா. அந்த பிறகு பைபிளை கொடுத்துருக்க பிறகு நான் என்ன சொல்கிறேன், பைபிள் அது மதுவே ஜாதிகள் குடித்தார்கள் பார்த்தீங்களா, ஜாதிகள் என்ன ஆகிட்டா இருப்போம், புத்தி மயங்கி போயிட்டா இருப்போம். வாங்கோ ஒரு நிமிஷம், நீதி மொழிகள் 23 29 படிக்க யாருக்கா இந்த மாதிரி இருக்கோ, யார் நல்லா குடிக்கிறாரோ அவருக்கு இப்படி இருக்கோ சொல்ற. நெக்ஸ்ட் அப்புறம் அப்புறமா மதுபானம் கரெக்ட் கரெக்ட் கோல்டன் கலராக சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அது என்ன பண்ணாது அது பார்த்தது மயங்காதேன்னு சொல்லிட்டு வரும் இல்லைங்களா. இப்போ திராட்சை ரசம் என்ன மீனிங், திராட்சை ரசம் என்ன மீனிங் நமக்கு ஆவிக்குரியான அர்த்தத்தை பார்க்க போதும் சத்தியம் இல்லைங்களா. இது எது பற்றி சொல்றது இல்லைங்களா, இது வந்துட்டு உண்மையான சத்தியம் கிடையாது. உண்மையான சத்தியம் சாப்பிட்டா எப்படி இருக்கும், கண்களில் எப்படி ஆயிடும், இது எப்படி சத்தியம், எப்படிப்பட்ட சத்தியம்னா திரும்பி படிங்க வந்து சொல்றாரு இல்லைங்க. இது 30th வர்ஸ் படிங்க, மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரித்திரவர்களுக்கும் 30 படிங்க 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 அப்படி படிங்க என்ன பார்த்தீங்களா, அதுதான் மிக்சட் லிக்கர் இல்லைங்களா. ஒரு ஒயின் சாப்பிடணும் நமக்கு தேவன் கொடுத்து, உண்மையான ஒயின் தான் என்ன பண்ணுவோம் சாப்பிடணும் இல்லைங்களா. கிடியான் பண்ணாதீங்களா, எல்லாம் போயிட்டு என்ன பண்ணிட்டாரோ, துணி கிணியெல்லாம் கட்டி உடனே உடனே அவ்வளோதான் நீரும், ஏதாவது தண்ணி இருந்தப்பறம் இல்லைப்பா நமக்கு சாட்டிஸ்ஃபை தான் அவ்வளோதான். எந்த சத்தியாக கூட குடிக்கும் போது எப்படி குடிக்கணும், உண்மையான சத்தியத்தை தான் என்ன பண்ணுவோம் குடிக்கும். அதனால கழுதே இருக்கும் இல்லைங்களா, கழுது பாருங்க எவ்வளோ மோசமான அணி இது மிருகம் இன்னைக்கெல்லாம் கழுதைக்கு யாரும் என்ன பண்ண மாட்டாரோ. நானும் பைபிள்லேயே கழுதை நம்ம சதவீதம் எது கம்பேர் பண்ணுறா தெரியுங்களா, கழுதைக்கு தான் கம்பேர் பண்ணுறோம். ஏன் தெரியுங்களா, கழுதை என்ன பண்ணுற தெரியுங்களா, சுத்தமான தண்ணி தான் குடிக்கணுமா. பாருங்க எவ்வளோ மோசமான ஒரு மிருகம், ஆனால் குடிக்கும்போது எப்படி கொடுக்க தெரியுங்களா, சுத்தமான தண்ணி தான் குடிக்கிறது சரிங்களா. ஏசு கிறிஸ்து எதை சொன்னது வந்தாருங்களா, யார் மேலே உக்காந்து வந்தாரோ. கழுதை ரொம்ப ஆச்சரியாயிடுச்சு இல்லைங்களா, கழுதையெல்லாம் கழுதை மேலே யாரும் உக்காந்து அது க்ளீனாக போகுமா, அவ்வளோ மோசமான இதோ என்ன பண்ணுறோம். அதெல்லாம் கேட்க முக்கியம், அவ்வளோ ஈஸியாக என்ன பண்ணுறது இல்லை, பேச்சோம் கேட்குறது இல்லை இல்லைங்களா. அந்த அதுவும் எஸ்பெஷலி எது சொன்னது எல்லாரும் வந்து முன்னாடியே நிற்கும் போதும் அது சைலண்டாக வருமா, சைலண்டாக வர்றதுக்கே கேன்சர் இல்லை இல்லைங்களா. அன்றைக்கி வந்துச்சு ஏ சொல்லுங்க, ஏ சைலண்டாக வந்துச்சு, ஏசு மேலே இருக்கிறதுனால, ஏசு மேலே இருக்கிறதுனால இல்லை. இவ்வளோ நாடுகள் என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுங்களா, எல்லா யூதர்களோ நல்ல துணியெல்லாம் வாஷ் பண்ணிட்டு யார் மேலே போட்டுட்டு இருந்தாரோ, கண்ட மேலே போட்டுருந்தாரோ. இதுக்கே ரொம்ப ஆச்சரியாயிடுச்சு, ஏன்னா ஸ்டோரி சேஞ்ச் ஆயிடுச்சுல்லப்பா, கண்டை முன்னாடி என்ன பண்ணிருக்காருல துணி கிணியெல்லாம் போட்டு நல்லா வெல்கம் பண்ணுறேன்ட்டு அந்த கண்டை என்னாச்சு டீசெண்டாக வந்துச்சு இல்லைங்களா, துணி போட்டாரோ அதுக்கு வெல்கம் பண்ணாரு. கழுதை பார்த்துட்டா வெல்கம் பண்ணாரா, யாரை பார்த்துட்டு வெல்கம் பண்ணாரா, அப்படிதான் நமக்கெல்லாம் ஆதரவு கொடுப்பாரு. பாருங்க இப்போ பாருங்க பிரதர் நல்ல பீஸ்களெல்லாம் வாங்கி கொடுத்தாரு இல்லைங்களா, அதெல்லாம் யார் மூலியமா கொடுப்பாரோ, எதுக்காக கொடுப்பாரோ, யார் எதுக்காக கொடுப்பாரோ, நமக்குள்ளே யார் இருக்காரோ, அதனால இந்த கழுதைக்கு வேல்யூ இல்லாத நம்ம மாதிரி கழுதைகள் யாரும் என்ன பண்ண மாட்டாரோ, மதிக்கவே மாட்டாங்க இல்லைங்களா. இல்லை பாருங்கோ இந்த சப்ஜெக்ட் வரல பாருங்கோ, அந்த ஒரு டாக்டர் எப்படி கொடுக்கும், சுத்தமான சிங்கிள் வைன் அப்படின்னா சுத்தமான சத்தியத்தை என்ன பண்ணுவோம் கொடுத்தோம். ஆனா இது எப்படி இருக்குதா, காக்டெயில் ரொம்ப எல்லாம் மிக்ஸ் பண்ணா வரும் அப்படின்னா பொய் உபதேசம் கூட இருக்கும் இல்லைங்களா. இது குடிச்சா எப்படி இருக்கும், இப்ப பிடிக்க முடியாது. இந்த மாதிரி டாக்டர்ஸ்தே பாத்திரம் இருக்கும் போது பார்க்கும் போது என்ன பண்ணீங்க, பாராதே பாத்தீங்களா, பாத்திரத்துக்கு இருந்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். இந்த பேர சபைகள் எல்லாம் பார்க்கும் போது எப்படி இருக்கும், அது இல்ல என்னப்பா இவ்வளவு பெரிய சபை, நம்ம சபையில என்ன இருக்கும், ஒரு கல்லறை இல்ல ஒரு இதுல அது இல்ல, அங்கே போனா என்ன இருக்கும், நல்லா கோயில் குரூப் இருக்கும், பியானோ வாசிக்கிறாரோ, நல்லா மீட்டிங் இருக்கும், நல்லா ரெஸ்பெக்ட் இருக்கும் இல்லைங்களா. ஏன்னா பாஸ்டர் என்ன சொல்றா, ஆயா
ஐயா 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 வர ஐயா 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 வீட்டுக்கு அப்போ வராரோ வாங்கிட்டு போறாரோ இதெல்லாம் இருக்கோ இங்கே இங்கே இருக்கோம் ஒருத்தரும் வீட்டுக்கு வர மாட்டாரோ இதெல்லாம் இருக்கோ இல்லைங்களா பார்த்தீங்களா அதெல்லாம் சொல்கிறாரோ பாத்திரத்தில் இருக்கும் போது என்ன பண்ணாதீங்கவா ஆ படப்படனே இருக்கும்போது அதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் வெளியில படப்படப்படவும் ரொம்ப ஷெனிங்காக இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணாதீங்கவா ஆ நெக்ஸ்ட் பாத்தீங்களா உள்ள போகும்போது எப்படி போவோமா எதுவுமே தெரியாது நமக்கு இல்லைங்களா உள்ள போகும்போது நாம போயிடும் இல்லைங்களா உள்ள போனாலும் தெரியும் எப்படி கிடைக்கும் அதோ பாம்பனை யாரோ ஆத்தான் இல்லைங்களா யாக்கோ இப்போ 12 பேர் மக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும் போதும் தானுக்கு என்ன சொல்றாரோ தான் எப்படி இருக்க நீனோ ஆ பாத்தீங்கன்னா அந்த பாம்பு போல இருக்கன்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா குதிரை மேல ஏறு போறீங்களா அந்த ரைடரோ ரைடருடைய காலிக்க கடிச்சு அவரும் குதிரையில கீழே விட்டுருந்தோம் கீழே விட்டுருந்தோம் அந்த மாதிரி பண்ண ஒரு பாம்பு போல இருக்கன்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா அந்த மாதிரி பாம்பு பாருங்க துருபோதேசங்கள் சாத்தான் எப்படி கடிக்கிறான்னு நமக்கே தெரியாது அவ்வளோ கிக் கொடுத்துறான் இல்லைங்களா நெக்ஸ்ட் அப்புறமா பாத்தீங்களா கண்கள் என்னதான் பாக்குறதா பரஸ்திரீகள் ஸ்திரீகள் யாரும் பைபிள்ல ஸ்திரீகள் பைபிள்ல சபை இல்லைங்களா பரஸ்திரீகள் அதான் இருக்கு இல்லைங்களா பொய் சபைகள் இல்ல ஐயோ அந்த சபை நல்லா இருக்குதப்பா இந்த சபை நல்லா இருக்குதப்பா இல்லைங்களா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்டா போயிச்சு அவ்வளவுதான் முதல் இல்லைங்களா உள்ள கொஞ்சம் போனா ரொம்ப எஃபெக்ட் இல்லைங்களா வேற வேற பரஸ்திரீகள் பாக்குறதா அப்புறமா என்ன பேசுமோ தெரியாதோ ஒரே சாட்சிகள் சப்ஜெக்ட் கொடுத்தா சரிங்களா ஐயோ இவர் இப்படி பண்ணிட்டாரு அவர் இப்படி பண்ணிட்டார் அவர் இப்படி இவர் இப்படி இதா இல்லன்னா இவர் இப்படி இவர் வாழ்க்கையில இதா சொல்லி 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 கட்டை முடிச்சிட்டாரு சப்ஜெக்ட் க்ளோஸ் சரிங்களா வாய எப்படி பேசுறதா தாரு மாறும் நான் சென்ஸ் பேசுறதா அப்புறமா இந்த மாதிரி ஜென்கள் எப்படி இருக்கிறானா அவருக்கே தெரியாது எந்த நிலைமையில இருக்கான்னு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுப்பாரு எப்படி உங்களுக்கு எப்படி நடுக்கடல்ல படத்தை எப்படி இருக்கா யாருக்கும் அனுபவம் இருக்குதா அனுபவம் நமக்கு எல்லாம் எதுவுமே இல்லை போயிட்டு சமுதிரத்துல விழுந்துருக்கோம் தெரியும் உங்களுக்கு ரெண்டாவது அப்படியே ஃபீல் பண்ணலாம் என்னன்னா ஒரு கம்பத்தின் மேலே இல்லைங்களா கரெக்டா அப்படின்னா டிப்பு ஒரு கம்பத்தின் மேல் டிப்பு மேலே தூங்கினா தூங்க முடியுமா தலையே நிற்காது இல்லைங்களா அதான் சொல்கிறாரோ தலையே என்ன ஆகுதோ அப்படியேண்ணா அவர் என்ன பண்ணுறாரோ அவருக்கே தெரியாது அப்புறமா நெக்ஸ்ட் பாத்தீங்களா தேவன் இந்த மாதிரி ஜனங்களுக்கு எவ்வளோ அடிச்சா கூட இவருக்கு என்ன ஆகுது இல்லையா பாத்தீங்களா நவ்வானா தானே ரிப்பண்ட் ஆகிறாரோ இல்லைங்களா நவ்வே ஆகுது இல்லைனாக்கா எப்படி தான் மன திரும்புறாரோ அந்த மாதிரி உலகத்தில் கண்டிஷன் பாருங்க நெக்ஸ்ட் அப்புறமா என்னை அடைந்தார்கள் எனக்கு துணை இல்லை பாத்தீங்களா திரும்பி என்ன கேட்கிறாரா இதான் பேபிலோனிய கண்டிஷன் அதனால தேவன் சொல்லிட்டாரோ மது நீ குடிக்கிறது மட்டுமே உலக இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு என்ன பண்ணிட்டேன் நல்லா மது கொடுத்துருக்கு அதனால பேபிலோன் என்ன பண்ண முடியாதோ குணா கொடுத்து முடியாதோ முதலாவது வரிகள் எப்படி ஜூயிஷ் சிஸ்டம்னா கரெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு இயேசு கிறிஸ்து விட்டுட்டாரோ அப்படியே ரெண்டாவது வரிகள் கூட இந்த பேபிலோன்னா யாரும் என்ன பண்ண முடியாதோ கரெக்டா பண்ண முடியாது அதனால இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வரிகள் சொல்ற பாருங்க வெளிப்படுத்தும் மூணு 15 படிங்க பாத்தீங்களா உங்களுக்கு கிரியைகளும் அறிந்து இருக்கிற நீ எப்படி இருக்கிற குளிரும் இல்ல அனலும் இல்லையா பாத்தீங்களா நலமா இருக்கும் என்ன பண்ற வாங்கிருந்த வாங்கி பண்ணி போட்டுடுறேன் குளிரும் இல்ல அனலும் இல்ல இல்லைங்களா இப்ப நாங்க தண்ணி குடிக்கிறோம் இல்லைங்களா தண்ணி குடிச்சா எப்படி குடுக்குறோம் எப்படிதானே குடிக்கலாம் ஏசு கிறிஸ்து இப்படி சொல்லிட்டாரு எப்படி மாடர்ன் லாங்குவேஜில் இன்னைக்கு இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் போதும் பட்டாசு பார்த்துருக்குங்களா பட்டாசு எப்படி இருக்கும் துஸ்குல் பட்டாசுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அப்படியேண்ணா துஸ்குல் பட்டாசு நம்முடைய பாஷை சொல்கிற அதுதான் பிரதர் கரெக்ட் தூசி பட்டாக்கியா அதுதான் அப்படி என்ன தெரியுங்களா பத்தும் போதும் எப்படி இருக்கும் புஷ்ஷன்னு வரும் ஆனால் அது என்ன ஆகுது இல்லை விடுக்குது இல்லை இல்லைங்களா அப்படியே தூரத்தில் இருக்க கொஞ்சம் கிட்ட போகிறதுக்கே பயம் இல்லைங்களா அப்படியே விட்டா கூட நமக்கு என்ன ஆகுது இல்லையா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இல்லைங்களா அந்த மாதிரி ஜன்கள் உலகத்திற்கு கிறிஸ்தவர்கள் என்ன ஆகுது இல்லை ஒரு நல்லா வேலையை செய்யறதுல
டீமே கூட என்ன பண்றது இல்ல, 50-50 சரிங்களா. இப்படி 50-50 இந்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாரா, வாயிலிருந்த அப்ப நாங்கோ இப்படி இருந்தா நம்மளுக்கு கூட தேவன் என்ன பண்றதா, வாந்தி பண்ணி போட்டுட்டு அதனால உலகத்தில் இருக்கிற பாருங்க இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற கண்டிஷன், அதனால பாபிலோனும் குணப்படுத்த முடியாதோ. அதனால தேவர் என்ன பண்ணிட்டார் சரிங்களா, கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணிட்டு. அதனால பாருங்க இயேசு கிறிஸ்து முதலாம் வரைக்கும் வரும்போதும் அறுவடை செய்தார் சரிங்களா. அறுவடை செய்யும் போதும் அவரு எது கம்பேர் பண்றாரோ, அந்த முதலாவது உலகில் இருக்க அறுவடை என்னன்னா கோதி அப்பமா பந்தரு கரெக்டா, வீட் அண்ட் சாப் இல்லைங்களா, அந்த ஃபேமிலி எப்படி வச்சுட்டு என்ன பண்றாரா, கோதி அப்பமா பந்தரு சொல்லிட்டாரு தூத்துக்குடி கரெக்டா. ஆ ஓகே அதுதான் என்ன பண்றது நமக்கு எல்லாம் கேட்ச் ஆகுது இல்லை. ஆ சரி ஓகே. ஆ இப்போ கோதி அப்புறமா பந்தரு ஓகேவா. அதாவது யார்தான் ரொம்ப ஜாஸ்தி இருந்ததும் இஸ்ரேல்ல பதர் தான் ரொம்ப ஜாஸ்தி இல்லைங்களா. ஏசு கிறிஸ்து கோதி எவ்வளோ எவ்வளோதான் எடுத்தார் இவ்வளோதான் இல்லைங்களா. அதனால இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாரு ஏசு கிறிஸ்து அஞ்சுர மரத்துக்கு, அஞ்சுர மரம் என்ன சொல்றாரு அத்தி மரத்துக்கு சொல்றாரு இல்லைங்களா. ஏசு கிறிஸ்து தூரத்துக்கு அத்தி மரத்தை பார்க்குறாரு, அத்தி மரத்தை பார்க்கும் போதும் எப்படி இருக்கும், அத்தி மரம் ரொம்ப நல்லா இருந்ததா இல்லைங்களா, பார்க்கறதுக்கு ரொம்ப இலைகளெல்லாம் நல்லா இருந்ததா, கிட்ட போனால் என்ன இருக்கும் அப்படிதான் இஸ்ரேல் இருந்தது. பரலோகத்தில் பார்த்தாரு இஸ்ரேலாம் எப்படி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலே தேவன் கிட்ட சொல்றாரு தேவனே நான் போறேன் என்ன அனுப்பிட்டு சீக்கிரம் வந்துட்டார் பூலோகத்தில் வந்தா என்ன இருக்குதா அத்திமரம், அத்திமரம் எதுவுமே இல்லை. நத்தானியல் போல இருக்கிற அஞ்சு மரத்துக்கு கீழே இருந்தார் நத்தானியலும் அந்த மாதிரி இருக்கிற ஜனங்கள் மட்டும்தான் என்ன பண்ணாரோ செலக்ட் பண்ணிட்டாரோ மிக்க இஸ்ரேல் ஜனங்கள தேவன் என்ன பண்ணாரு இயேசு கிறிஸ்து ஜஸ்ட் இப்படி பார்த்தாரோ அப்படியே என்னாச்சு அந்த மரம் என்னாச்சு எவ்வளோ சீக்கிரம் என்னாச்சு சரிங்களா. சிஷ்யர்களே என்ன ஆயிட்டாரோ ஆசை அப்படியே உலகத்தில் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி உலகத்துல வேர்ல்ட் மேப்லேருந்தே போயிட்டாரன்னா இன்னைக்கு திரும்பி இஸ்ரேல் வந்திருக்கிற ரொம்ப கிரேட் ஸ்டாக் சரிங்களா. ஏன்னாப்பா இந்த அஞ்சு முறை ஏன்னா அத்தி முறை வந்துட்டு சடனாக போயிச்சு இப்படி இப்போ என்ன இருக்கிற இது அஞ்சு சேம் அத்தி முறை திரும்பி வந்திருக்கிற ரொம்ப கிரேட் தேனத்தை ரொம்ப பெரிய மிராக்கல் ரொம்ப ரொம்ப ஏதோ பெரிய ஒரு ஷாக் இல்லைங்களா. அதில் பாருங்க முதலாம் வரைக்கும் போதும் இதுதான் ஜாஸ்தி சேம் ரெண்டாம் வரைக்கும் கூட பாருங்க உலகத்தில் என்ன இருக்கு கோதி அப்புறமா நெக்ஸ்ட் என்ன பத்திரம்ல கலைகள் இல்லைங்களா. கோதி அப்புறமா கடைகள் இல்லைங்களா. இன்னைக்கு உலகத்துல கிறைஸ்தவர்களை பார்த்தா யார்தான் ஜாஸ்தி கடைகள் தான் ஜாஸ்தி இல்லைங்களா. அதே போல முதலாவர்கள் எப்படி இருந்தோ ரெண்டாவர்கள் கூட அப்படிதான். ஏசு கிறிஸ்து என்ன பண்ணாரோ 3.5 இயர்ஸ் இங்க போயிட்டு நிறைய கரெக்ஷன் பண்றதுக்கு ட்ரை பண்ணாரு ஆனா என்ன பண்ண வரும் ஒத்துக்கல ஒத்துக்கலனாக்கா போப்பா நமக்கு என்னன்னுட்டு ஏசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரோ ரிஜெக்ட் பண்ணிட்டாரோ இல்லைங்களா. அதனால ரெண்டாவர்கள் போய் பேபிலோனுக்கு வந்தாரோ பேபிலோனுக்கு எல்லாம் சத்தத்தை கொடுத்தா ஏத்துக்கிறாரா ஏன்னா அவர் எதுவுமே கேட்கல. அதனால ஏசு கிறிஸ்து ரிஜெக்ட் பண்ணிட்டார். ரிஜெக்ட் பண்ணி என்ன சொல்ற சரிங்களா, இகோ நான் வந்து என்ன பண்றேன் உங்களுக்கு வாசல் படிய நிக்கி ஏசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கீங்களா. இப்போ சென்சஸ் எடுத்துன்னு இருக்காரு ஒரு ஒரு வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்றாரு வாசல் படிய நிக்கிட்டிப்பா கேள்விகள் மூலியமாக இண்டிவிஜுவல் ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு கரெக்டா பேபிலோனுக்கு போனாரு. பேபிலோனுக்கு சொல்லிட்டா ஒரு வாட்டி என்ன ஆயிடும் எல்லாரும் வந்துடுறாங்க ரொம்ப ஈஸியாகிடும் ஆனா அப்படியே ஒர்க் அவுட் ஆகல. அதனால இண்டிவிஜுவல் ஒர்க் முதலாம் வரைக்கும் எப்படி பண்ணாரோ போயிட்டு யூத்தோடைய ஆலயத்தில் உட்காந்து என்ன பண்ணாரோ தேவனுடைய வார்த்தை பேசினார் ஆனால் அச்சப்ட் பண்ணாரா ரிஜெக்ட் பண்ணிட்டார் கெட் அவுட் அனுப்பிட்டார். அவர் என்ன பண்ணிட்டார் டென்ஷன் எடுக்கல போப்பா ஓகே நோ ப்ராப்ளம் போயிட்டு வனாந்தத்தில் போயிட்டு என்ன பண்ணார் அரங்கத்தில் போயிட்டேங்க யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதோ வாங்கன்னு சொன்னார். இப்போ இன்னைக்கு கூட தேவனு என்ன பண்ணுறோம் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதோ அவருக்கு தான் தேவன் என்ன பண்ணுறாங்க வாய்ப்போ கொடுப்பறோம். அதனால பாருங்க முதலாவர்கள் எப்படி இருந்ததோ சேம் ஜூயிஷ் பேரலல் எப்படி இருக்கும் ரெண்டாவர்கள் கூட சேம் திட்டம் அப்படி தான் இருக்கும் சரிங்களா. இன்னொரு பேரலல் பாருங்க இந்த முதலாவது இதில் பாருங்க இந்த ஒரு ஜூயிஷ்கே ஃபேவரும் ரெண்டாயிடுச்சு. ஆனா எப்போ இவருக்கு ஃபேவர் என்னாச்சோ புரோஜாச்சி ஜனங்களுக்கு கிருபை வர்றதுக்கு ஆரம்பமாச்சு. அது சேம் இது ரெண்டாவது இஸ்ரேலர்களுக்கு கிருபை கொடுத்துருக்க ஸ்டார்ட் பண்ணார். அதே போல புரோஜாச்சி ஜனங்களுக்கு தேவனுடைய கூப்பம் என்னாச்சு அவர் மேல வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. இப்படி ரெவலேஷன் 11 சாப்டர் ரெவலேஷன் 11 சாப்டர் 15 வர்ஸ் பாத்தீங்களா இந்த ராஜ்யங்களே யார்தாச்சு இயேசு கிறிஸ்து அவர் சபை ராஜ்யம். இப்படி இருக்கும் போது உலகத்தில் இருக்க ஜனங்களோட ரியாக்ஷன் பாருங்க 18th வர்ஸ் ஜாதிகள் என்ன ஆயிட்டாரா இருப்பா கோபித்தார். முதலாவது யூதர்கள் ரொம்ப கோபம் இருந்துச்சு இல்லைங்களா. நம்முடைய பைபிள் வச்சுட்டு யார் பேசுறா இருப்பா
புரோஜாதி ஜனங்களை பேசுறாட்டி அன்னைக்கு என்ன பண்ணிட்டாரோ இந்த சுவிசேஷம் ஆகிட்டு வெளியே போறதுக்கு அதோட வாய்ப்பு கொடுக்கல. இதே போல இன்னைக்கு யார் தான் பண்ணிருக்கா தெரியுங்களா, உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களோ அப்புறமா புரோஜாதி ஜனங்களுக்கு என்ன இருக்கும், இஸ்ரேலுக்கு ஃபேவர் கொடுத்தா யாருக்கு கோபம் இருப்போம், வேற எல்லா ஜனங்களுக்கு என்ன இருக்கும், இன்னைக்கு ரொம்ப கோபம் இருக்கும். அதனால பாருங்க இன்னொரு கூட ஒரு பேனல் இருக்கும், இயேசு கிறிஸ்தவ முதலாவணிகள் எப்படி வந்தாரு, கழுதை மேல உட்காந்து ராஜா போல வந்தார், ஆனா இஸ்ரேல் ஜனங்களை அக்செப்ட் பண்ணாரா, இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணல, அக்செப்டே பண்ணல, இஸ்ரேல் ஜனங்கள் கம்ப்ளீட்டா இயேசு கிறிஸ்தவ பண்ணா, சும்மா பேருக்காக என்ன பண்ணாரோ ராஜா மாதிரி வெல்கம் பண்ணாரோ, அதுக்கப்புறமா என்ன பண்ணார், சிலர் அட்டுட்டு போட்டார். இதே போல ரெண்டாவணிகள் கூட இயேசு கிறிஸ்தவ ராஜாதி ராஜா மாதிரி இப்போ வந்து இருக்கார், ஆனா இஸ்ரேல் ஜனங்களை அக்செப்ட் பண்றாரா, சாரி இஸ்ரேல் உலகத்து ஜனங்களும் உலகத்து ஜனங்கள் என்ன பண்றது இல்ல, அக்செப்டே பண்றது, அதனால ஜாதிகள் கோபித்தார்கள் இல்லைங்களா. இன்னைக்கு வந்துட்டு பிஜேபி ரூல் பண்ண போது காங்கிரஸை விடுறது இல்ல, காங்கிரஸ் ரூல் பண்ண போது பிஜேபி என்ன பண்றது விடுதல, அப்படி என்ன ஏசு கிறிஸ்து நடுவில் வராதான்னு விடாதா, ஏசு கிறிஸ்து என்ன பண்றது விடும், மதிக்கவே மாட்டார் இல்லைங்களா. முதலாவரிகள் எப்படி பண்ணாரோ சேம் அப்படியே என்ன பண்றது இன்னைக்கு ரெண்டாவரிகள், ரெண்டாவரிகள் கூட பண்ணிருக்காரு. அன்னைக்கு பாருங்க ஏசு கிறிஸ்து விருதமாக அப்போஸ் பண்ணவர் யார் தான் தெரியுங்களா, அன்னைக்கு இருக்கிறவரோ பரிசியரோ சதீசியரோ அப்புறமா நியாயசாஸ்திரிகள் இவரு தான் எல்லாம் மெஜாரிட்டி இருக்க போறாங்க, எல்லாம் எல்லாம் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டோ இன்டெலிஜென்ட் பீப்பிள். இன்னைக்கு கூட யார் தான் அப்போஸ் பண்றாரு, இன்னைக்கு கூட யார் தான், பெரிய பெரிய தியாலஜி காலேஜ்ல டாக்டரேட் சர்டிபிகேட் எல்லாம் எடுத்திருக்க ஒரு பெரிய பெரிய நான் சென்ஸ் ஃபெலோஸ் தான் என்ன பண்றது இன்னைக்கு பைபிள் விருதமாக இல்லைங்களா, பைபிள் விருதமாக யார் தான் அப்போஸ் பண்றாரு, நான் இவ்வளோ சொல்கிறேன் பிரதர் ரசன் எப்படி சொல்கிறா தெரியுங்களா, பியூட்டிஃபுல்லாக சொல்கிறீங்களா, அதை படிக்கும் பைபிள் பிரதர் ரசனோட ரைட்டிங்ஸும் எப்படி பேசுகிறா தெரியுங்களா, சூப்பராக பேசுகிற பிரதர் ரசல் அந்த மாதிரி ஃபூலிஷ் தியோலஜின்னு சொல்கிறாரு. அப்படின்னா ஃபூலிஷன் என்ன பைபிள் தெரியுங்களா, முட்டாள் அப்புறமா ஏன்னா மூடன் கரெக்டா, அந்த மாதிரி சொல்கிற மூடன் மாதிரி இருக்கிற கிறிஸ்தவர்கள் இன்னைக்கெல்லாம் அது பண்ணியிருக்காங்கன்ட்டு அவ்வளோ டீசென்ட் லாங்குவேஜில் அவ்வளோ திட்டுறா தெரியுங்களா பிரதர் ரசல். அப்படி உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்ன என்ன எதுவுமே இல்லை, எந்த ஒரு ஞானம் கூட இல்லை பாருங்க. அதனாலே அந்த ஒரு பேரலல் இன்னொரு பாடல் பாருங்க, இயேசு கிறிஸ்து முதலாவரிகளே அவரு அவர் வே தாரியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மார்க்கத்தை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வழியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யார் தான் அனுப்பினார், ரோஹன் தான் அனுப்பினார் இல்லை. இன்றைக்கி ரெண்டாவரிகளே அவர் மா அவர் வழியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யார் தான் அனுப்பிருக்காரோ, யார் தான் அந்த யோகான், கடைசி பகத்தில் இருக்கிற சபை இல்லைங்களா, அந்த 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 யோகான் சொல்லும்போது என்ன சொல்ல தெரியுங்களா, நான் வண்டி அந்த ஷூவோட லேஸோ தொடர்ந்து கூட என்ன இல்ல இது இல்ல தகத்தி இல்ல அப்புறமா அவரு வளர்ந்தோ நான் என்ன ஆகணும் அப்படிங்க நினைக்க ஜான் 3:29 இது சாரிங்க ஒரு நிமிஷம் அந்த வசனம் எங்க வரும், எங்க வரும் பாருங்க ஜான்ல தான் வரும் என்ன என்ன வசனம் சொல்லுங்க சார் 3:30 ஓகே தேங்க்யூ நான் கொஞ்சம் எழுதுக்கிட்டேன் சரி ஓகே படிங்க சார் பார்த்தீங்களா யார் தான் கிடைக்கணும் இப்போ இயேசு கிறிஸ்து சேம் பேரலல் தான் இப்போ அந்த பக்கத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் கூட சபை இருக்காரு அவர் தான் என்ன ஒன்று இப்போ 1,44,000 டே பை டே என்ன ஒன்று இப்போ கம்ப்ளீட் ஆகணும் ஆனால் இந்த பக்கத்தில் இருக்கிற சபை யார் தான் ஆகணும் கம்மி ஆயிட்டே வரணும் அந்த பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேரல் கொடுத்துருக்கு இன்னொரு வருஷம் பண்ணிங்க ஜான் 1:26 பண்ணிங்க பாத்தீங்களா நீங்க அறியாதவர் மதித்தல அந்த காலத்துல யோகான இந்த பிரசங்க பண்ணிட்டாரு இந்த காலத்தில் இருக்கிற யோகான என்ன பிரசங்க பண்ண தெரியுங்களா உங்களுக்கு மத்தியத்தில் ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காரு ஏசு கிறிஸ்து வந்திருக்கார் ஆனா உங்களுக்கு என்ன இல்ல தெரியல மட்டும் பாத்தீங்களா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்க இன்னும் அவசரம் பண்ணி ஜான் 4:35 படிக்கும் அன்னைக்கு அறுவடை பண்ணும் போது யார் தான் இருந்தாரோ இயேசு கிறிஸ்து இருந்தாரு இன்னைக்கு கூட இன்னைக்கு அறுவடை பண்ணும் போது யாரும் இருக்காரோ நம்ம இடத்துல இயேசு கிறிஸ்து இருக்காரு அதனால பாருங்க இன்னைக்கு சொல்லும் போதும் அந்த லாஸ்ட் டே சொல்லும் போது என்ன சொல்றாங்க கர்த்தருடைய நாள சொல்றீங்களா அவ பிதாவைய தேவனையோ கோபத்தின் நாளன்னு சொல்றீங்களா கர்த்தருடைய நாளன்னு என்ன மீனிங்கோ
இப்போ சொல்றீங்க பில் பில் கிளிண்டன்ஸ் டே அப்படின்னு ஆ அவரு இருக்கிற ஒரு காலம் இல்லைங்களா, அப்படியே பைபிள் அவருடைய நாள்னு சொல்ல போறேன்னா அவர் ஆடி வந்து இருக்கிறார் இந்த ஒரு நாட்கள் என்ன அவன்ட்டு என்ன பண்ணிருக்காரோ அது கொடுத்துட்டு இருக்காரு. அதனால பைபிள்ல பிரசன்ஸ் பத்தி நிறைய வசனங்கள் என்ன இருக்கும் இருக்கும் இல்லைங்களா. அதனால இப்ப எல்லாம் சொல்றதுக்கு என்ன இல்லையா போ இன்னைக்கு நமக்கு எல்லாம் டைம் இல்லை, அதெல்லாம் சொல்லிட்டே போனா டைம் நமக்கு பத்துல எதுவுமே இல்லை. நமக்கு உங்களுக்கு எல்லாம் நிறைய தெரியும் இல்லைங்களா அந்த இயேசு கிறிஸ்துவ 1000 வருஷம் ஏன்னா அரசாட்சி பத்தி ஆல்ரெடி உங்களுக்கு என்ன இருக்கும் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருக்கும்ட்டு அதை பத்தி என்ன இல்லை உங்களுக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸ் இல்லைங்களா. இன்னும் கடைசி பேரல பாருங்க, இயேசு கிறிஸ்துவ 3.5 இயர்ஸ் என்ன பண்ணாரோ கரெக்ஷன் பண்ணாரோ கரெக்ஷன் ஆகலை. அப்போ சிலுவையிலே இவரு என்ன போயிட்டாரோ உயிருக்கு கொடுத்துட்டாரோ, அப்புறம் தேவர் என்ன பண்ணாரு இவருக்கு ரிசரக்ஷனும் பண்ணார். இப்படியே 1874 இயேசு கிறிஸ்து வந்து 1878 என்ன சொல்றீங்களா எக்ஸாக்டாக ரிசரக்ஷன் ஆஃப் த சைன்ஸ் என்ன ஆச்சு ஸ்டார்ட் ஆச்சு. அது படிங்கோ, இது படிச்சுட்டு நாங்கள் முடிச்சிடலாம். ரெவலேஷன் வெளிப்படுத்தல் 14th chapter Revelation 14 chapter 8th verse. பாத்தீங்களா இப்போ பாபிலோன் விழுதுன்ற விழுதுன்னு சொல்லிட்டாரு நீங்க. எப்போ 1878 கரெக்டாக 3.5 இயர்ஸ்ல பாபிலோன் விழுது சரிங்களா. அப்போ என்ன ஆச்சு 13th வருஷம் பிடிங்க சார் ஃபர்ஸ்ட். விழுதோ அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா. இது பேரலல் ஆகி நெக்ஸ்ட் என்ன எடுக்க போறீங்க 14th வர்ஸ் பண்ணி விடுது. இப்ப நான் பார்த்தபோது இதோ உண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனித குமாரன் கொப்பானவராய் தமது சிரத்தின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருப்புள்ள அறிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். பாத்தீங்களா அவருடைய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காருங்க அவருடைய வேலை செஞ்சு இருக்காரு இல்லைங்களா. எவ்வளவு வருஷங்கள் முதலாவது வரைக்கும் பண்ணாரோ எக்ஸாக்டா 40 இயர்ஸ் 38 இருந்து எழுது 70 AD ஜெருசலம் கம்ப்ளீட் டிஸ்ட்ராயர் வரைக்கும் 40 இயர்ஸ் என்ன பண்ணாரோ ஹார்வெஸ்ட் கிராண்டாக பண்ணாரோ இல்லைங்களா. இப்படியே 1874 1914 வரைக்கும் பிரதர் ரசலுடைய மினிஸ்ட்ரி மூலியமாக என்ன பண்ணாருங்களா பயங்கரமாக ஒரு ஆர்வெஸ்ட் என்ன பண்ணாரோ அவரோ பண்ணாரோ. அதுக்கப்புறமா ஏன் என்ன பண்ணியிருக்காரோ வேறு வேறு சோதர்களை யூஸ் பண்ணி இந்த வேலைகளை சொல்லிட்டு வந்துருக்காரு. அதனால இந்த ஜூயிஷ் டெம்பிளும் இதெல்லாம் இருக்கா ரொம்ப ரொம்ப ஒரு கிளியர் ப்ரூஃப் அதோடய இயேசு கிறிஸ்து வந்துருக்காரு. வந்து என்ன பண்ணியிருக்காரு அவருடைய அவர் ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்கு ரொம்ப ப்ரிப்பரேஷன்ஸ் ஒர்க்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காரோ பண்ணினேன் இருக்காங்க. அதனால இந்த வாய்ப்பு கொடுத்தா எல்லா சோதர சோதரிகளுக்கும் ரொம்ப நன்றி. அது மட்டுமேலே என்னுடைய தமிழில் நீங்கள் பொறுமையோட கேட்டதுக்காக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உள்ளவங்களாக இருக்கிறேன். தேவன் இந்த வார்த்தைகளை ஆற்றுவோம்.